RS 200 பல்சர் பல்சர் RS 200 திருச்சி வண்டி ஒரே ஓனர் தான். 2018 மாடலு. இப்போ வண்டி R15 வெர்ஷன் 2 2013 மாடல் இது. இப்போ வண்டி CBR 150 ஆறு திருச்சி வண்டி ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃபிஷியன்ட் வெர்ஷன் 1 2016 மாடலு. இப்போ இந்த வண்டி வந்து பேஷன் ப்ரோ 2013 மாடல். 2019 மாடலு ஒரே ஓனரு. இது ஃப்ரண்ட் டயர் பூஸு, பேக் டயர் வந்து 40% இருக்குது. இன்ஜின் ஆயெல்லாம் மாற்றியாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பல்சர் 150 ஏபிஎஸ். இதோட மாடல் வந்து 2019 மாடலு ஒரே ஓனர் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து 2019 ஹோண்டா டியோ ஸ்கூட்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, அவுட்லுக் முதற்கொண்டு தரமாக இருக்குது. அடுத்து ஸ்கூட்டி பப்பு 2019 சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டிலாம் வந்து எனக்கு எப்படி ஓனிஸ் கட்டுமோ அது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வண்டி எடுத்து ஜென்ரலாக ஆயில் செக்கப்பு, ஜென்ரல் சர்வீஸ், எதாவது பம்பர், எதாவது எந்த இது லூஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலை இருந்தாலும் வேலையை பார்த்து பார்த்து தான் கடையில் ஏற்றி வச்சுருக்கோம். கஸ்டமருக்கு எந்த வேலையுமே இல்லாமல் நாங்கள் வண்டி எடுத்தோம்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நம்ம கடையில் வண்டி இருக்கும். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்ன மக்கள், எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பர் அண்ட் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ரொம்ப சூப்பர் அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாபிராமன் ஸ்ட்ரீட் தென்னூர் இருக்கலாம், அங்கே தான் இருக்கும். ஸோ புதுசாக வந்து ஒரு கடை வந்து ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா A1 பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னூர்லேருந்து உழவர் சந்தை போகிற ரோட்டில் இருக்குது, ஷாப் நம்பர் 70. எக்ஸ்போகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ நான் நிற்கிற பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா RS 200 வந்து உங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 வந்து 2 இருக்குது, CBR இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பைக் மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பைக், அதுக்கப்புறம் ஸ்கூட்டி டைப் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாமே லோக்கல் நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. TN 45 48 ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட என்ன பைக் மார்க்கெட் ப்ரைஸ் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம சேனல்காண்டி வந்து என்ன பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணித்துருவாங்க, இவங்கள்ட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, இஎம்ஐ எல்லாம் எப்படி போய் பார்த்துருந்தாலும் நீங்கள் ஒரு நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னோட சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A1 பைக்ஸு. நம்ம திருச்சியில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இங்கே உள்ள அட்ரஸ் தெரியும், பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக GH ஸ்டாப் 5 ரூபா தான் வரும். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பட்டாபிராமன் ஸ்ட்ரீட் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரைட்டு வளைஞ்சோன்னா A1 பைக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் பட்டாபிராமன் ஸ்ட்ரீட் எங்கேன்னு கேட்டிங்கனாலே எல்லா அட்ரஸ் கரெக்டாக சொல்லிடுவாங்க. நீங்கள் எங்கே லொக்கேஷன் கேட்டு வந்தீங்கன்னா நம்ம கடையோட இது தெரியும். நம்ம கடை கொஞ்சம் A1 பைக்ஸ்னால எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த வண்டி வந்து பேஷன் ப்ரோ 2013 மாடலு, சிங்கிள் ஓனரு. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 60%-70% இருக்குது ரெண்டு டயருமே. இன்ஜின் ஆயில் ஜென்ரலாக எல்லாமே செக் பண்ணியாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,000 வருது. வாங்க நேரில் பாங்க, நேரில் பேசி எடுத்துக்கலாம். 60 வரைக்கும் தரும் கன்ஃபார்ம். நம்ம பார்க்குற வண்டி வந்து ஹோண்டா ஷைனு 2019 மாடலு ஒரே ஓனரு. இது ஃப்ரண்ட் டயர் பூஸு, பேக் டயர் வந்து 40% இருக்குது. இன்ஜின் ஆயெல்லாம் மாற்றியாச்சு, ஜென்ரலாக செக் பண்ணியாச்சு, ஓவரால் எல்லாமே ஓகே. ஃபேமிலி யூஸுக்கும் நல்லாயிருக்கும். இது பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 63,000 சொல்கிறோம். நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பல்சர் 150 ஏபிஎஸ். இதோட மாடல் வந்து 2019 மாடலு ஒரே ஓனர் தான். வண்டி பேக் டயர் பூஸு மாற்றி இப்போ தான் ஒரு 10 கிலோமீட்டர் கூட ஓட்டலை. ஃப்ரண்ட் டயர் 40% இருக்குது. ஜென்ரல் செக்கப் எல்லாமே பண்ணியாச்சு. வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா சொல்கிறோம். வாங்க பேசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து 2019 ஹோண்டா டியோ ஸ்கூட்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, அவுட்லுக் முதற்கொண்டு தரமாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு கிராச்சஸ் கூட கிடையாது. வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டர் 15,000 தான் ஓடி இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 57 ரூபா வரும். வாங்க பேசி எடுத்துக்கலாம்.
இந்த ஸ்கூட்டி அடுத்த ஸ்கூட்டி பப்பு 2019 சிங்கிள் ஓனர் வண்டி. இது டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி ஓட்டி பாருங்கள், பேசி எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 43 ரூபா சொல்கிறோம், வாங்க பேசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி எஃபிஷியன்ட் வெர்ஷன் 1 2016 மாடலு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, டயர் கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட 80% இருக்குது டயர் கண்டிஷனு, ஒரே ஓனர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57 ரூபா சொல்கிறோம், வாங்க பேசி எடுத்துக்கலாம். அடுத்து அதுக்கு பக்கத்தில் நிற்கிற வண்டி வெர்ஷன் 1 எஃபிஷியன்ட், இதே சேம் தான், 16-17 ரிஜிஸ்ட்ரேஷன். இது வந்து அது சிங்கிள் ஓனர் தான், டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. 70% இருக்குது டயர் கண்டிஷன், பக்கா இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஜென்ரல் செக்அப் எல்லாமே பண்ணியாச்சு, எல்லா கண்டிஷனுமே பக்காவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 58 ரூபா சொல்கிறோம், வாங்க பேசி எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி பல்சர் 220 2017 BS4 வண்டி. வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது, அவுட்லுக்கு முதற்கொண்டு தரமாக இருக்குது, டயர் கண்டிஷன் முதற்கொண்டு தெளிவாக 80% டயர் கண்டிஷன் இருக்குது, ஆயில் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணியாச்சு. வாங்க இதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67 ரூபா சொல்கிறோம், வாங்க பேசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற வண்டி RS 200 பல்சர் RS 200 திருச்சி வண்டி, ஒரே ஓனர் தான், 2018 மாடலு. இது 95 ரூபா சொல்கிறோம், வாங்க ரேட்டு பேசி எடுத்துக்கலாம். டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி R15 Version 2 2013 மாடல். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயருமே புதுசு, 100% இருக்குது. வண்டியும் இங்கே பக்கா கண்டிஷனில் இருக்குது, அவுட்லுக்கும் சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62 ரூபா சொல்கிறோம், வாங்க பேசி எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற வண்டி பல்ஸ் இது CBR 1 ஹோண்டா CBR 156 மாடல் பார்த்தீங்கன்னா 2014 சிங்கிள் ஓனர் திருச்சி வண்டி, இன்சூரன்ஸு கரண்ட்டு. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 90% இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 சொல்கிறோம், வாங்க நேரில் பேசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து திருச்சி வண்டி 2012 மாடல். இது R15 Version 2 இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 58 ரூபா சொல்கிறோம், பேசி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் வந்து 100% இருக்குது. நம்ம கடையில் இருக்க வண்டிக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க நம்ம கடையில் இருக்க வண்டி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது எங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது. உங்களோட பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு நாங்கள் அதை செக் பண்ணி நாங்களே எடுத்துக்குவோம். உங்களுக்கு என்ன வண்டி பிடிக்குது அதை நீங்கள் திருப்தியாக எடுத்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம A1 பைக்ஸில் வந்து என்ன கலெக்ஷன் ஆஃப் பைக்ஸ் இருக்குது, அது என்ன ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க, நம்ம சேனல் மூலமாக வந்து என்ன ப்ரிஸ்பைஸ் பண்ணிடுவாங்க எல்லாமே உள்ள அண்ணன் இருந்திருப்பார், அவர் வந்து இன்டெப்தாக வந்து சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இங்கே காமிச்ச வண்டின்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா விதின் ஒன் டேல வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர் பைக், ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லா பைக்குமே வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே நிற்கிறதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எஃபி செட்டில் அந்த விஷன் ஒன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக வந்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே லோக்கல் நம்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி நம்ம திருச்சி பீப்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே நிற்கிற வண்டி எல்லாமே லோக்கல் நம்பராக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ எடுக்க வந்தனால உங்கள் ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து கையில் வந்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பைக் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம சேனல் நேம் நீங்கள் வந்து சொல்லிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இல்லைனாலுமே வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்கூட்டர் ஐட்டத்துலேருந்து எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 பட்ஜெட்லேருந்து இங்கே வண்டியை வந்து அவைலபிள் பண்ணி வச்சிருக்காங்க. வேறு எதுவும் வண்டியை பற்றின டவுட் இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே வேணும்னா கீழே வந்து அண்ணனோட நம்பர் கொடுத்துருங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 7 மணிக்கு முன்னாடி வந்து கால் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே கால் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நாங்களும் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அண்டல் இட்ஸ் பை ஃப்ரம் சரண். ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி, லவ் யூ ஆல், பை.